எல்லாருக்கும் வணக்கம் வீடுகள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் வந்து தமிழ்நாட்டில் மிக கனமழை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்து முழு விவகாரத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பத்து பதினொன்றாம் தேதி எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம் ஏற்கனவே வந்து பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதிகளுக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஒரு இடத்துல வந்து அறிவிச்சிட்டாங்க எந்த இடம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்தியாவில் பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீட்டில் போகலாம் தொடர் மழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை நாளை மறுநாள் நவம்பர் பத்து நவம்பர் பதினொன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்னு போட்டாங்க இப்போ வந்த ஒரு ஜஸ்னோ நியூஸ் தான் நான் வந்து ஒரு ப்ரூஃப் ஒன் தான் காமிச்சிட்ருக்கேன் புதுச்சேரியிலையும் காரைக்கால்லையும் வந்து பத்து பதினொன்று தேதிகளில் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் விடுமுறை அடைய வாய்ப்புகள் இருக்குது விடுமுறை விட போகிறாங்க அப்படிங்கிறதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் பேட்டி அப்படின்னு போடுறாங்க தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் வரை வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அப்படின்னு போடுறாங்க ரெண்டு நாட்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் வந்து மிக பலத்த மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கடலோர மாவட்டங்களில் வந்து மழை அதிகமாக இருக்கனால பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா இங்கே டே ஒன்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து ஒன்பதாம் தேதி வந்து எந்தெந்த இடத்துக்கு வந்து ரெட் அலர்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்பதுலேருந்து பத்து வரைக்கும் இந்த இடத்துல ஜோனில் போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே ரெட் அலர்ட்டு ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இது எல்லாமே வந்து ரெட் ஜோனு கீழேயும் போட்டுருக்காங்க பாருங்கள் ரெட் ஜோன் அப்படின்னா வந்து மழை அதிகமாக இருக்குன்னு போடுறாங்க அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மதுரை சிவகங்கை கடலூரில் வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த அதுக்காக கிரீனாக வந்து சேஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லோரையும் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் விடுமுறை விடுறதுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒன்பது பத்து தேதிகளில் இப்போ பத்து பதினொன்று தேதிகளில் என்ன அப்படிங்கிறதை இங்கே பாருங்கள் பத்து பதினொன்று தேதிகளில் அதே இடத்துலேயே இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊர்களுக்கும் வந்து ரெட் அலர்ட் இருக்குது அதே நீங்கள் அடுத்த நாள் பதினொன்று பன்னெண்டு அதுக்கு இடைப்பட்ட நாளில் உள்ள தேதிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மேல் பக்கமாக இந்த ரெட் ரெட் அலர்ட் வந்து போயிருக்கு என்ன இடம் அப்படின்னு பாருங்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவா திருவள்ளூர் சென்னை இந்த எல்லா இடத்துக்குமே வந்து ரெட் அலர்ட் நான் தமிழ்நாட்டோட நார்த் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து கனமழை அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அதிக வாய்ப்புகள் இருக்குது பள்ளிகளை விடுமுறத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது நாளை நாளை மறுநாள் வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை வர போது ஏன்னா நிறைய மழை வந்து சொல்லியிருக்காங்க கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி எந்த தகவல் இருந்தாலும் நம்ம சேனல் உடனே அப்டேட் பண்ணுறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஷேர் பண்ணிடுங்க நன்றி